சமையல் சார்பாக நன்றி வணக்கம்। இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி। இந்த தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி கதை இருக்குங்க। அந்த குட்டி கதையை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்। இந்த தீபாவளியை நம்ம வந்து ஏன் செலிப்ரேட் பண்றோம் அப்படினா, இது வந்து பாத்தீங்கன்னா நரகாசுரனை வந்து கொன்ற நாள், அதாவது வதம் செய்த நாளை தான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா தீபாவளி அப்படினு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம்। இந்த நரகாசுரன் யாரு அப்படினு பார்த்தா பூமாதேவியோட புதல்வன் தான் வந்து நரகாசுரன். அவரோட தந்தை யாரு அப்படினா வராகன் சொல்லிட்டு। இவ என்ன பண்ணாருனா வானாசுரன், அதாவது இந்த நரகாசுரன் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணாருனா வானாசுரன் அவரோட சேர்ந்து மக்களை எல்லாரையும் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா ரொம்ப வந்து துன்புறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாரு। சோ அதாவது என்னன்னா வந்து அப்ப வந்து இந்த நரகாசுரனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நம்ம வந்து என்னன்னா இந்த மண் உலகத்தை தாண்டி இந்த விண் உலகத்துக்கே வந்து ராஜாவாகணும், நம்மள அழிக்க வந்து இந்த உலகத்துல வந்து யாருமே இருக்கக்கூடாது, மண் உலகத்திலயும் யாரும் இருக்கக்கூடாது விண் உலகத்திலயும் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தாரு। அதனால என்ன பண்ணாருன்னா தான் அரசவையை கூட்டி அவங்க முன்னாடி வந்து இந்த தன்னோட ஆசையை வந்து அறிவிச்சாரு। ஆனா அவரோட அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து தேவர்கள் எல்லாருமே வந்து சாகாவரம் பெற்றவர்கள், சோ கண்டிப்பா வந்து உங்க ஆசை வந்து நிறவே நிறைவேறாது, இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையில வந்து அந்த அமைச்சர் வந்து சொன்னாரு। உடனே வந்து என்னன்னா அப்படி நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா சாகா வரம் வந்து பெற்றிருக்கணும், அப்பதான் வந்து உங்களால வந்து மண்ணுலகம் விண்ணுலகம் ரெண்டுத்திலயுமே வந்து உங்களோட ஆசையை வந்து நீங்க நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க। உடனே வந்து என்னாச்சு, ஓகே எப்படியா நம்ம ஈஸியா வந்து சாகா வரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து பேய் பண்ணது। அப்ப என்ன பண்ணாருன்னா தான் முன்னாடி வந்து பிரம்மதேவன் வந்து தோன்றாரு, அவர்கிட்ட வந்து நரகாசுரன் என்ன பண்ணாருனா எனக்கு வந்து நீங்க சாகா வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு। ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு மனித பிறப்பு வந்து பிறந்திருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து கண்டிப்பா வந்து இறப்பு வந்து உண்டு, சோ வந்து என்னால வந்து உனக்கு வந்து அந்த வரத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டான் அவன். உடனே என்ன பண்ணாருன்னா நரகாசுரன் கொஞ்சம் பிளான் பண்ணி யோசிச்சு, சரி ஓகே எனக்கு அப்ப இந்த வரத்தை கொடுங்க, என் தாய் கையால மட்டும்தான் வந்து நான் இறக்கணும், மத்த யார்கிட்டையும் வந்து நான் வந்து இறந்து போக கூடாது, இந்த வரத்தையாவது எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரம்மதேவர்கிட்ட வந்து நரகாசுரன் வந்து கேட்டாரு। உடனே சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரம்மதேவன் என்ன பண்றாரு, சரி ஓகே அந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாரு। நரகாசுரனுக்கு என்ன இது அப்படின்னா, எந்த ஒரு தாயும் வந்து தன் மகனை வந்து கொல்ல நினைக்கவே மாட்டாங்க, சோ அப்படிப்பட்ட வரத்தை கேட்டோம்னா நம்ம வந்து நம்ம நினைச்சபடி வந்து மண்ணுலகம் விண்ணுலகம் சாகா வரம் பெற்று ரெண்டுத்தையுமே ஆட்சி பண்ணலாம் சோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க। சரின்னு சொல்லிட்டு ஆஹா நம்மளுக்கு தான் சூப்பரான வரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரன் என்ன பண்ணாருன்னா இந்த கொடுமையெல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தி அதிகரிச்சுக்கிட்டு பயங்கரமா வந்து நாட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாரு। உடனே என்ன பண்ணாரு, தேவலோகத்துக்கு கிளம்பி போயிட்டாரு, அங்க இருக்கிற 16,100 தேவர்களையும் இவர் என்ன பண்ணாருன்னா கைது செஞ்சிட்டாரு। அப்ப வந்து என்ன பண்ணாரு, இதை மட்டும் பண்ணல, இந்திரனோட தாய் வந்து அதிதி இருக்காங்க அவங்களோட காது அணியையும் வந்து எடுத்துக்கிட்டு ஓடிட்டாரு அவரு। உடனே தப்பி சென்று என்ன பண்ணாருன்னா இந்திரன் வந்து, ஐயோ மகாவிஷ்ணுவிட வந்து எங்க அம்மாக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான் நரகாசுரன் வந்து எங்க எல்லாரையும் வந்து கைது பண்ணிட்டான் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட வந்து போய் ஓடி போய் கேட்டாரு। உடனே மகாவிஷ்ணு சொன்னாரு, கண்டிப்பா உனக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியும், நான் இப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கேன், சோ கிருஷ்ண அவதாரத்துல கண்டிப்பா வந்து நரகாசுரனுக்கு வந்து இறப்பு உண்டு, அதனால நீ போய் வந்து கிருஷ்ணரிடம் போய் உன்னோட இதை வந்து முறையிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட வந்து சொல்லி அனுப்பிட்டாரு। உடனே என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணர் கிட்ட போயிட்டு இந்திரன் வந்து உதவி கேட்டாரு, இந்த மாதிரில எல்லாத்தையும் எடுத்து சொல்லி நரகாசுரனை வந்து எனக்கு கொஞ்சம் அழிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு। நரகாசுரனை நானும் அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு வந்து வரம் கொடுத்தாரு। உடனே வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட மனைவி, அப்ப அந்த அவதாரத்துல வந்து கிருஷ்ணருக்கு வந்து மனைவி பாத்தீங்கன்னா சத்தியபாமா அப்படின்றவங்க, சோ அவங்க கூட சேர்ந்து வந்து என்ன பண்ணாருன்னா இருந்து கேட்டுட்டு ஒத்துக்கிட்டாரு। உடனே நரகாசுரன் கிட்ட போயிட்டு கிருஷ்ணர் வந்து போரிட்டாரு, போரிட்டு அவரோட சேனைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிட்டாரு போட்டுட்டு।
ஆனா வந்து என்னன்னா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமா தேவியா இருக்கிறவங்க யாருமே கிடையாதுங்க நரகாசுரனோட தாய் தான் வந்து அந்த வேஷம் வந்து கிருஷ்ணருக்கு வைஃபா வந்து சத்தியபாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல இருந்தவங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா தாய் இந்த அவதாரத்துல வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நரகாசுரனுக்கு வந்து தெரியாது கிருஷ்ணரோட வைஃப்னு மட்டும்தான் வந்து தெரியும் அவ நரகாசுரனோட சேயம் எல்லாமே சேனை எல்லாமே காயமடைஞ்சு மயங்கிடுத்து அப்ப வந்து என்ன பண்ணாருன்னா தானும் வந்து கிருஷ்ணரும் மயங்கினது போல வந்து நடிச்சாரு அதனால சத்தியபாமா வந்து சம கோவப்பட்டாங்க தான் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நரகாசுரன் மீது வந்து அம்பு தொடுத்துட்டாங்க அதை பார்த்த உடனே என்னன்னா அப்போ அந்த அம்பு தொலைக்கிற சமயத்துலதான் வந்து நரகாசுரனுக்கே தெரியும் இது தன்னோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாய் தான் வந்து பூமாதேவி வரம் எடுத்து சத்தியபாமாவா வந்து நம்ம கிட்ட வந்து நம்மள அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு தியாகத்திற்கான பண்டிகையை தான் வந்து நம்ம வந்து தீபாவளியா வந்து செலிப்ரேட் பண்றாங்க தான் மகன்னு கூட பார்க்காம அந்த பெரியவங்க வந்து தான் மகனை வந்து கொன்னுட்டாங்க எதுக்காக கொன்னாங்க மக்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிற அந்த நரகாசுரனை வந்து கொன்ற சத்தியபாமாவின் தியாகத்தையும் போற்றும் விதமாக தான் வந்து நம்ம நரகாசுரனையும் கொல்லப்பட்ட தினமாக தான் வந்து இந்த தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்றோம் சோ இந்த தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு நோயும் இல்லாம எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லாம நல்ல ஒரு இதோட நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடையும் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம கடவுள் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறோங்க தேங்க்யூ எங்க வீட்லயும் நாங்களும் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து நியூ ஸ்வீட்ஸ் செஞ்சங்க ஸோ அதோட வீடியோவை நான் கமிங் டேஸில் வந்து போட்டு விடுறேன் தனி ரெசிபியாகவே போடுறேன் 3 ஸ்வீட்ஸ் இந்த வாட் ட்ரை பண்ண அண்ட் சேவரிஸ் ஆஸ் யூஷுவல் முறுக்கு மணோப்பு எல்லாமே வந்து பண்ணோங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்ல ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் வந்து பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இந்த தீபாவளிக்கு நல்ல குடும்பத்தோடு வந்து நாங்களும் இந்த வாட்டி தீபாவளியை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணோம் அதே தான் நீங்களும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் இதே மாதிரி ஒரு ஒரு வருஷமும் நம்மளை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கவுங்க ப்ரே பண்ணிக்கலாங்க எல்லாரும் பார்த்து தீபாவளி அன்னைக்கு வந்து பட்டாசு வெடிங்க சேஃபாக வெடிங்க மெயினாக அதுதான் நம்மளுக்கு கண்டிப்பாக எங்கள் சேனல் குரோம்பெட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக இந்த தீபாவளியோட ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம்